ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, அதுவும் எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி நாங்கள் செய்யக்கூடியதான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பால் கொழுக்கட்டை இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டு. இதை எப்படி நம்ம செய்யலாங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் இந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் வந்து வெயிட் நான் பார்த்து தான் எடுத்திருக்கேன், 150 கிராம்ஸ் இருக்குது. இது வந்து அரிசி மாவு, நான் கடையில் வாங்கினேன், அந்த இடியாப்ப மாவு தான் நான் வாங்கியிருக்கேன் அரிசி மாவு. அது வந்து 150 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 150 கிராம்ஸ் மாவை வந்து நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை தட்டிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சால்ட்டு போடக்கூடாது, இந்த கொஞ்சமாக இந்த சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மாவை வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க, அந்த சால்ட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகுற மாதிரி. அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் கொஞ்சம் வெண்ணி வச்சு அதில் வந்து ஊற்றி நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். இப்போ நான் எடுத்திருக்க இந்த மெஷரிங் கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி நான் இதில் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் நல்லா கொதிக்க வச்சுக்கணும், சூடு பண்ணக்கூடாது. நல்லா தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும், அப்படின்னா தான் அந்த மாவு வந்து பிசைஞ்சு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். ஸோ நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நாங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லாவே கொதி வந்துடணும், அவருங்க நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டவ் டைமில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் வந்து நம்ம அப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் நான் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது சின்ன கரண்டி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை நம்ம தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். கொஞ்சம் இது சூடு ஆறட்டும். நமக்கு இந்த கோதுமை மாவை வந்து நம்ம பிசைஞ்சு போடலாம், அந்த பதத்துக்கு வரும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டுடலாம், சூடாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது இதை வந்து உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுக்கணும். இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த சைஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், அதனால் நம்ம இந்த சைஸில் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம செஞ்சிடலாம், ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. நீங்கள் பாலாக உருட்டுன்னா இந்த மாதிரி பாலாக உருட்டிக்கலாம், இல்லைன்னா நான் எங்கள் மம்மி வந்து இந்த மாதிரியும் கொஞ்சம் போடுவாங்க. எங்கள் அம்மா தான் எங்களுக்கு சொல்லி தந்தது இது. பாருங்கள், இந்த மாதிரியும் கொஞ்சம் வேணால் உங்களுக்கு இந்த ஷேப்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம், நீல வாக்குலேயும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா எல்லாமே நீங்கள் பால் வேணால் பாலாகவும் போட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக அந்த மாதிரியும் போடுவாங்க. இப்படி போட்டு நம்ம எல்லாத்தையும் முதல்ல போட்டு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சாச்சு. இனி அடுத்ததாக இதை வந்து நம்ம வேக போடணும், அதுக்கு தண்ணியை வந்து நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். பார்க்கலாம், ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மெஷரிங் கப்புக்கு வந்து நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருண்டைகளை அதுக்குள்ளே நம்ம போட்டு வேக வைக்கணும். முதல்ல கொஞ்சம் கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பால்ஸ் எடுத்து உள்ளே போடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க, மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று செட் ஆயிரும். இதை வந்து நம்ம போட்டுட்டு கலரக்கூடாது, அப்படி விட்டுருணும். ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணி நமக்கு போதும், ஏன்னா இதுக்கப்புறமா வந்து நம்ம வெள்ளத்தை காய்ச்சி அதை போடணும். கடைசியாக வந்து தேங்காய் பால் வேறு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி நமக்கு வேகிறதுக்கு தான். இப்போ நம்ம எல்லா அந்த பால்ஸையும் நம்ம உள்ளே போட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கலக்க எதுவுமே வேண்டாம், கரண்டியே போட வேண்டாம். கொஞ்சம் நேரம் அது நல்லா வேகட்டும். இது வெந்துட்டு இருக்கும்போதே அடுத்த ஸ்டவ்வில் நம்ம வந்து வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் எவ்வளோ தேவைங்கிறது நம்ம வெள்ளத்தை காய்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து மாவு வந்து 150 கிராம்ஸ் எடுத்திருக்கோம், அதுக்கு 200 கிராம்ஸ் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் இல்லை உங்களுக்கு இந்த கலர் வந்து வெல்லம் வந்தால் இந்த ஒரு மாதிரி எல்லோ இஷ்யா தெரியும். உங்களுக்கு வெல்லம் வேண்டான்னா நீங்கள் நாட்டு சக்கரை இருக்குல்ல அந்த சீனியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் கலரில் வரும். இப்போ வந்து கரெக்டாக 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் வேணால் கூட குறைக்க செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் குறைய வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கூட வேணால் கூடிக்கோங்க. இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை இப்போ போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து பாகு பதத்துக்கெலாம் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து அது கரைஞ்சா போதும். நமக்கு அந்த டஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம இது பண்ணுறோம். பாருங்க, கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றினா போதும். பாருங்க, ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்ப
இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடலாம். இந்த வெள்ளை வந்து நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே போட்டிருக்க இந்த பால்ஸை பார்க்கலாங்க பாருங்கள், வேக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இதை நம்ம கிளறி விட்டோம்னா ஃபுல்லாக எல்லாமே உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லாவே நின்று வேகட்டும். அதுக்குள்ளே இது நமக்கு இது பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும், மெல்ட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். போட்ட நம்ம போட்ட வெள்ளை எல்லாமே நல்லாவே மெல்ட் ஆகிட்டு, அதுதான் கொஞ்சம் வந்து நம்ம இன்னும் நல்லா நுணுக்கி போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கொழுக்கட்டை எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு இதை எடுத்து நம்ம அமுக்கி பார்த்தாலே நமக்கு தெரியும் வெந்துட்டான்னு. பார்த்தீங்க, கரண்டிக்குள்ளே விட்டால் நல்லா வெந்துச்சு. ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளத்திற்கு டஸ்ட்லாம் வந்துடும். இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இங்கே பாருங்கள், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மெஷரிங் கப்புக்கே நான் 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இதுக்கு ஊற்ற போகிறேன். வேணும்னா நீங்கள் வந்து பால் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பால் ஊற்றல. தேங்காய் பால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1 கப் தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ஊற்றி இந்த சூடே அதுக்கு போதும். பாருங்க, இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்காயிரும். சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ ஒரு திக்காக இருக்கும் பால் கொழுக்கட்டை. வந்து நம்ம செஞ்சு முடித்தாச்சு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், முதல்ல எவ்வளோ தண்ணியாக தெரிஞ்சு, இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு இதில் வந்து தேங்காய் பூ போடணுன்னா கூட கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கோங்க. நான் தேங்காய் பால் ஊற்றுருந்ததுனால நான் வந்து இதில் தேங்காய் பூ சேர்க்கலை. நீங்கள் வெறும் வந்து பால் ஊற்றுனீங்கன்னா, நம்ம சாதாரணமாக வந்து ஆவின் பால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தேங்காய் பூ கூட சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.